வணக்கங்க. இன்னைக்கு பீட்ரூட் அல்வா, பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க சூப்பராக இருக்கு, இதெல்லாம் சாஃப்டாக இருக்கு பாருங்க. செய்யறது கூட ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க இந்த பீட்ரூட் வந்துட்டு ஒரு ரெண்டு பீட்ரூட் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக இந்த மாதிரி சைஸில் வெட்டி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மிக்சியில் அரைச்சிடலாம். பாருங்க தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை அரைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க. இதை வந்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். நான் வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி ஜலடை, பெரிய ஜலடை வச்சு அதில் ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். நல்லா எப்படியே அமுக்கி அமுக்கி அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா காஃபி ஃபில்டரில் வந்து ரொம்ப டைம் பிடிக்கும். மாவு ஜலிக்கிற ஜலடை இது. இப்போ இது கரெக்டாக ஒரு கப் ஆயிருக்குதுங்க, இதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் நான் ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறேன். இது ஒரு சின்ன கப்பு இருக்கும், இது ஒரு 5-6 ஸ்பூன் பிடிக்கும். இப்போ இது ஒரு கப்பு தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கரைச்சிருங்க, கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இப்போ இதில் கலந்துடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இது கலந்துகிட்டே இருக்கணும், கைவிடாமல். அதுங்க சிம்மில் வச்சுட்டு இப்படியே கலந்துகிட்டே இருங்க, ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஒரு கப்பு பீட்ரூட்டு எடுத்துருக்குறேன், ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் சாப்பிட்றதா இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இது நல்லா கெட்டியாகி நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு நெய் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, நான் வந்து ஃபுல்லாக எண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த அல்வா ரெடியாக இருக்கு, எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் பிடிக்கும். பாருங்க எடுத்தால் இப்படி நல்லா ஜவ் மாதிரி வரணும், இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வரணுங்க பாருங்க, இந்த மாதிரி. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இறக்கிடலாம். கடாயில் இப்படி நல்லா ஒட்டாமல் வரணும், பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கணும். இப்போ ஒரு ட்ரேயில் எண்ணெய் கறி வச்சுருக்குறாங்க, அதில் சேர்த்துடலாம். போட்டுட்டு நல்லா அப்படி பரப்பி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக முந்திரி, கொஞ்சம் ஒயிட் எள்ளு. இது நல்லா லேசாக அப்படியே தட்டி விட்டுருங்க. இது நல்லா சில்லுன்னு ஆகட்டும், செட் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம்.
பாருங்க நல்லா செட் ஆயிருக்குது. அது சைட்லலாம் கொஞ்சம் எடுத்து விட்டுடலாம். இப்போ இதில் இருந்து பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்க பீஸ் போட்டுட்டு அப்படியே லேசாக கத்தி இதுக்குள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா வந்துடும். பாருங்க சூப்பரான பீட்ரூட் அல்வா. எவ்வளோ சூப்பராக பாருங்க, நம்ம பேக்கரியில் வைக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்திருக்குது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க சூப்பரான பீட்ரூட் அல்வா, ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க, ரொம்ப சாஃப்டாக. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.